எப்பட்ரா யாரா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மர்டர் கேஸ். 1947 ஃபிப்ஸாங்கிள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே இருக்கக்கூடிய லைமார்ட் பார்க்கில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் ஒரு மர்டரை பற்றி சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா போலீஸும் அந்த மர்டர் பார்க்க போகிறாங்க. அது வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. அப்போ வந்து அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு எல்லா கேஸ் மாதிரியும் இது ஒரு நார்மல் கேஸ்ன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் அந்த போலீஸுக்கு ஒரு ஷாக். அந்த போலீஸுக்கும் அந்த மக்களுக்கும் தெரியாது போல் இப்படியெல்லாம் கொலை பண்ணலாமா அப்படின்னு நினச்சி பார்த்து போலீஸுக்கு அந்த இறந்து போனவங்களோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கவே சில நாட்கள் ஆனதாக சொல். இந்த வீடியோவில் நம்ம பிளாக் டாலியோ அங்கே கொலை செய்யப்பட்ட பெண்ணான இரண்டு பக்கமும் காது வரைக்கும் கிழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட உடலை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அதாவது இடுப்பு. போலீஸ் விசாரணையில் 14th January 1947 மார்னிங் அவங்க 8 வயசு ஷூ ஒர்க் ஷாப்புக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க நினச்சி பார்க்கல இது ஒரு சாதாரண நாளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போயிட்டு அந்த மர்டரை பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரு மிகப்பெரிய நம்ம மறக்க முடியாத நாளாக அவங்களுக்கு மாறுது. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஒரு பொம்மை தான் நினச்சாங்க. ஆனால் கிட்டே போயிட்டு பார்க்கும்போது அது மர்டர்னே தெரியுது. இதுக்கு ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி தெரியும். எந்த ஒரு விதமான மர்டர்னு இருந்தாலும் போலீஸ் அந்த இடத்துல கில்லரை பற்றி எதனா ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தேடுறது வழக்கம் தான். அந்த மர்டர்லேயும் இந்த கில்லரை பற்றி எதனா விஷயம் கிடைக்குமான்னு தேடுறாங்க, பட் எதுவும் கிடைக்கல. ஆட்டோபாசி ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸுக்கும் டாக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். அது என்னென்னா பிளாக் அந்த கில்லரை பிளாக் டாலியோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எல்லா ஒரு பிளட்டையும் சக் பண்ணி எட்டதாக அந்த ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இவங்க வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க, பின்னாடி எட்டில் வந்து கத்தியாலே இல்லை கட்டையாலே அடித்து கொல்லப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா அந்த வாய் கிழிக்கப்பட்டதுன்னு சொன்னது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க உயிரோடு இருக்கும் போதே கிழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி போலீஸும் பல வகையில் அந்த கில்லரை தேடுறாங்க. அதே சமயத்தில் அந்த கில்லரும் இன்னொரு மர்டருக்காக ஒரு பர்சனை வந்து தேடிட்டுருக்காங்க. பட் போலீஸுக்கு யாரும் அந்த கில்லரை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இந்த கில்லரும் கிடைக்கல. ஆனால் அந்த கில்லருக்கு ஒரு மர்டர் பண்ண இன்னொரு பர்சன் கிடச்சிட்டாங்க. அந்த பெண்ணும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே எலிசபெத் மாதிரியே அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட்டு ஒரு காட்டில் கிடக்கிறாங்க. அந்தோட பெண்ணோட பாடியுமே ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் சேம் வைஸ் கொலை பண்ணியிருக்காங்கன்னு வந்து தெரிய வருது. அப்போ ரெண்டுத்தையும் பண்ணது ஒரே கில்லரான யார். பிளாக் டாலியா இறந்து 3 வீக்ஸில் இன்னொரு மர்டர் நடக்குது. அதுதான் அந்த ஏன் இந்த எலிசபெத்தை வந்து பிளாக் டாலியான்னு கூப்பிட்றாங்கன்னா, அப்போ இருந்த அமெரிக்க நியூஸ் லெட்டர்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா அவங்க பிளாப்பர்ஸை வந்து ட்ரெண்டிங் ஆகணுன்ட்டு அப்போ இருந்த நியூ ஒரு மூவி அப்படி ஒரு நாவல்ஸ்லேருந்து ஒரு பேரை எடுப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்டது தான் பிளாக் டாலியா. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பிளாக், அவங்களுக்கு ஹேரும் பிளாக்காக இருந்ததுனால பிளாக் டாலியா அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ ரிலீஸ் ஆன மூவி பேர் வந்து ப்ளூ டாலியா. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் போலீஸ் வந்து நடத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொரியராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதில் வந்து டாலியா மர்டர் சம்மந்தமான பல இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கிடைக்கணும்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு மிரட்டலாக வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். போலீஸுக்கு இது வரைக்கும் கில்லர்கிட்டருந்து எந்த ஒரு கில்லர் யார் அந்த பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவங்களுக்கு கிடச்ச ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அந்த லெட்டர் மட்டும்தான். அந்த அட்ரஸை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு லெட்டரும் ஒரு ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு, ஒரு ஒரு ஃபேக்கான அட்ரஸ் மூலிமா தான் வந்திருக்குன்னு தெரிய வருது. இதை இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டிகேட்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். இது வரைக்கும் அந்த மர்டர் பண்ணது யார், இந்த கில்லர் யாருன்னு வந்து கண்டுபிடிக்கவே முடியல. பட் ரிட்டையர்ட் ஆகிற முன்னாடி தான் தெரியுது அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட அப்பா தான் அந்த மர்டருடைய முக்கியமான கில்லரே அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அவருடைய பேர் ராபர்ட், அவரோட நிக்னேம் தான் ரெட். அந்த லெட்டரில் வரும்போது ரெட் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் ஆகி வந்தது. அதுக்கு பின்னாடி ராபர்ட்டோட சன்னான அதாவது இந்த கில்லர் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸே ரிட்டையர்ட் ஆகிட்ட பின்னாடியும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. பட் அவருக்கு இருந்த செல்வாக்கை வச்சு அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே கரப்ஷன் நடந்ததுனால அவர் ஈஸியாக தப்பிச்சிட்டார் அதுலேருந்து. திருப்பி அதே மாதிரி இன்னொரு மர்டர் நடக்குது. அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டைரக்டர் ராபர்ட்டான ரெட்டை வந்து அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்டருந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. இவர் சொல்லதெல்லாம் கரெக்டானு பார்க்கும்போது தான் தெரிய வருது உண்மை. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகி இருந்திருக்காங்க ரெண்டு பேரும், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. லாஸ்ட்டாக பார்த்ததும் அவர் மட்டும்தான், இதை வச்சு தான் கன்ஃபார்ம் அவர் தான் மர்டர் பண்ணியிருக்காரு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவர்கிட்ட இருந்த ஒரு பிளாக் காரும் அதாவது விசிட்டர் சொன்ன ஒரு பிளாக் காரும் ஒன்று தான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி அங்கே தான் தப்பிச்சு போலாண்டு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு விசித்திரமான திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸ்னு கூட சொல்லலாம். அதே நாள் அதாவது பிளாக் டேவிசன் நடந்து போன அதே இறந்த நாள்லேயே அவரும் அவங்களோட வீடும் இடிஞ்சு போய் அதில் அவர் இறந்து கிடந்தார்.
இது வரைக்கும் இந்த கேஸ் யார் பண்ணாங்க, இந்த மர்டர் யார் பண்ணாங்க என்னன்ட்டு யாருக்குமே தெரியல. அதனால் மர்டர் கேஸ் அதனால தான் இன்னமும் இந்த மர்டர் கேஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். மிஸ்ட்ரி கேஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் ஃபார் திஸ்.